ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா கவலையப்பட வேண்டாம், கொஞ்சமாக ஜவரிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தோசை ஊற்றிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு ஜவரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ ஜவரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அடைச்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பால் தான் ஜவரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த கப்பால் ஊற வைக்க போகிறப்ப தண்ணி வந்து நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மார்னிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜவரிசியில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக ஊறி வந்திருக்கும். கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா அமுந்தி வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ள எல்லா ஜவரிசியுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியை வேக வந்து சேர்த்துக்கோங்க. ஊற வைக்கும் போது நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பீஸாக அரைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது நம்ம ஜவரிசி எந்த கப்பால் அளந்தோமோ சேம் அதே கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அளக்கணும். ஸோ 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து ரொம்ப கம்மியாக சேருங்க, இதுக்கு உப்பு அதிகமாக எடுக்காது. ஓகே, தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியோட அளவுகள் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவுக்கு பச்சரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைச்சி எடுக்கும். நீங்கள் கரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கோங்க. நம்ம கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து ஊற்றும் போது இது மாதிரி தான் இருக்கணும் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு. இப்போது இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் இருக்குல்ல வரமிளகாய், அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் 1-2 துருவிட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஒரு 1/2 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்டாக வந்து ஒரு 1/2 கேரட் சேர்த்துருக்கேன் துருவிட்டு. துருவிய இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னு கவலைப்படுற நேரத்தில் டக்குன்னு இதை செஞ்சுக்கலாம். நைட்டு தூங்க போகிறப்போ கொஞ்சமாக ஜவரிசி ஊற வச்சுட்டு படுத்திங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தோசைக்கான மாவு தயாராகிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ தோசைக்கு மாவு தயாராக இருக்குது. இப்போ நம்ம தோசை வார்த்தரலாம். மாவு பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போது நம்ம கடைசியாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவரிசி, அதை வந்து அப்படியே இருக்கட்டும். தோசை ஊற்றிட்டு மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஜவரிசி தோசைன்னு சொல்லிட்டு ஜவரிசியே இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் மேலே ஜவரிசிலாம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக பாசி மாதிரி தெரியும். அவ்வளோதான், இப்போ நம்ம தோசை ஊற்றி முடிச்சுட்டு மேலே லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அது ஒரு அழகாக இருக்கும். குழந்தைங்களாம் பார்க்கும்போது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய தோசை வந்து நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜவரிசி தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கமும் செவந்ததுக்கப்புறமா எடுத்து தட்டில் வச்சு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லாவே சூப்பராக வெந்திருக்கு. நம்ம எந்த கப்பால் ஜவரிசி எடுக்கிறோமோ சேம் அதே கப்பால் பச்சரிசி மாவு 2 கப் எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ. அவ்வளோதான், நம்மளுடைய ஜவரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. தட்டுக்கு மாற்றிடலாம். பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து அந்த ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, தேங்க்யூ.